అర్థికల్పిత కల్పోయం ప్రత్యర్థి గజగేసరి వ్యాసదీత్త గురుర్భవ్యా తస్పదిష్టార్థ సిద్ధయే. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. அது உங்கள் சுயஜாதங்களில் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். நாங்கள் கடவுள் கிடையாது. இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே யதார்த்தமாக கணித்து சொல்லக்கூடிய ஒரு பலன்கள் தான். உங்கள் சுயஜாதங்களில் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த நாலு டீட்டெயில்ஸுமே கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இல்லை நேரடியாக வந்து பார்க்கணுன்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்காநகர் சப்வேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் இயங்கிட்டு இருக்கு. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட், ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. நவம்பர் 19ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது 23ஆம் தேதி வரைக்கும் நல்ல பலன்கள், 23ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமான பலன்கள். ஏன்னா முக்கியமான கிரகங்கள் எல்லாமே விருச்சிகம் அப்படிங்கக்கூடிய காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டில் போய் சஞ்சரிக்கிறது. அதில் விசாக நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்பொழுது நல்ல பலன்கள், திடீர் லாபங்கள் கொடுக்கும். அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரங்கள் போகும்பொழுது தான் நிறைய கஷ்டங்கள் பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். 12 ராசிகளுக்குமான இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிகள், இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் அஷ்டமத்தில் கிட்டத்தட்ட 3 கிரகத்துடைய சஞ்சாரம் இருக்கிறது. முதல் 3 நாட்களில் உங்களுக்கு கடகடன்னு காசு பணம் வருவது. உங்கள் மனைவியின் மூலியமாக நிறையா தனப்பிராப்தம், கணவன் மூலியமாக தனப்பிராப்தம் ஏற்படுது. குடும்பத்தில் சௌக்கியமான விஷயங்கள் நடக்கிறது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு பாதிக்கிறது, மோஷன் பாதிப்பு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், மறைமுகமான பிரச்சனைகள் வருது. எதிர்பார்க்காம ரொம்ப நிறைய சண்டைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா சனியை கிராஸ் பண்ணும், ராகுவை கிராஸ் பண்ணும், வக்ரம் பெற்றக்கூடிய குருவை கிராஸ் பண்ணுவோம். ராகு புதன் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. ஆனால் சனியை கிராஸ் பண்ணும்பொழுதும் குருவை கிராஸ் பண்ணும்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருப்பீங்க. எப்படிப்பட்ட கவனம்னா, யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எந்தளவுக்கு பணத்தை வெளியே கொடுக்குறோம், எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. ஸோ முதல் இந்த வாரத்தில் முதல் 3 நாட்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 70%, பொருளாதார ஏற்றம் 65%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திர ஸ்தானத்தில் விசாக நட்சத்திரத்தில் ரொம்ப முக்கியமான 3 கிரகங்கள் பயணம் பண்ணும் முதல் 3-4 நாட்கள். அதனால் அந்த காலகட்டங்களில் ரொம்ப சௌக்கியமாக, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. வியாபாரங்கள் சிறந்து விளங்கும். கேட்குறதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல முக்கியமான ஒரு தகவல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு எதிர்பாராமல் தன லாபம், எதிர்பாராமல் கோல்டு வாங்கக்கூடிய, தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். திடீர் கோவில்களுக்கு சென்றுவது, வீட்டில் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைப்பது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் கிராஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டைகள் சச்சரவுகள், கணவருக்கும் சண்டை சச்சரவுகள், அவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு. 2ஆம் குழந்தைகளுடைய நலம் கருதி நிறைய முக்கியமான விஷயங்களை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். ஆனால் சந்திரன் பார்த்திங்கன்னா சனி, ராகு, குரு வக்ரமற்றுக்கு கிராஸ் பண்ணும்பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே நன்மையாகவே நடக்கும்ங்கிறது நீங்கள் நம்பணும். இட்ஸ் ஓன்லி பாசிட்டிவ் திங்ஸ் தட் யூ ஹேவ் டு டேக் இட். நெகட்டிவ் திங்ஸ் வில் கம் அண்ட் கோ, அது வந்துட்டு போயிட்டு இருக்கும். ஆனால் பாசிட்டிவிட்டிங்கிறது லைஃப் ஃபுல்லாக இருக்கணும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பீங்க. சந்தோஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 75%, பொருளாதார ஏற்றம்ங்கிறது 80%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகளில் கடுமையான வாக்குவாதங்கள், சண்டைகள், அதில் 3-4 நாட்கள் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, மிதுனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வீடு. ஸோ 6-8 கூடிய பாபகங்கள் செயல்படும். அதில் விசாக நட்சத்திரம் கிராஸ் ஆகும்பொழுது கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் கிட்டத்தட்ட விசாகத்தை கிராஸ் பண்ணும். குரு நட்சத்திரங்கள் கிராஸ் பண்ணுறது கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, பஞ்சாயத்துகள், பிரச்சனைகள், கோர்ட்டு எல்லாமே ஜெயிப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அனுஷ நட்சத்திரத்தில் இந்த கிரகங்கள்லாம் பாஸ் ஆகும்பொழுது நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுறது. கால்நடை விவசாயிகளுக்கு நல்லாயிருக்கும், தற்காத்து கொள்ளக்கூடிய அம்சங்கள் நல்லாயிருக்கும், தற்காப்புக்காக நிறையா விஷயங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம்.
சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தேவையில்லாமல் ரோல்ஸ்லாம் பேசக்கூடாது, வீட்டில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்னொன்று, மிதுன ராசிக்கு பார்க்கும்பொழுது கும்பராசியில் சனி கிராஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த இடத்துல சந்திரன் கிராஸ் ஆகும். திடீர் பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு வர்த்தகம் அதிகரிக்கிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்களில் நீங்கள் இறங்குவது. ஏன்னா ராகு புதனை கிராஸ் ஆகும்போது தான் இந்த 12ஆம் பாவம், காலபுருஷனுக்கு 12ங்கும்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடம். ஸோ தொழிலில் மாற்றம் ஏற்படும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் உள்ள வரைக்கு நிறைய பேருக்கு வெளிநாடுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ரெண்டாவது, மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்ரம் பெறும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட்டை கவனமாக பார்த்து பண்ணணும், இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது சேஷ்டம். கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களில், ப்ரோக்கரேஜ் கமிஷன் சார்ந்த விஷயங்களில் எந்த பாதிப்புகள் கிடைக்காது. நீங்கள் பாட்டு ஜாலியாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 60% பொருளாதார ஏற்றம், 70% நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கடகராசியில் இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சொல்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் விசாக நட்சத்திரம் கிராஸ் ஆகும்பொழுது குழந்தைகள் ஜோராக இருப்பாங்க, குழந்தைகளுடைய சந்தோஷம் ஏற்படும், நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும், எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத ஒரு கோவில் தரிசனம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அனுஷ நட்சத்திரம் கிராஸ் பண்ணும்பொழுது உடல்நிலைகள் பாதிப்பு கொடுக்கும், ஒரு மாதிரி இரும்பு சத்து குறைபாடு, அதனால் மனசில் டிப்ரெஷன் மாதிரி உருவாகும். மாற்று காரகன்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனால் அஷ்டம சனியை சந்திரன் கிராஸ் பண்ணும்போது அவசரத்தன்மையாக செலவு, இப்போதைக்கு இப்போயே பண்ணுறது, இப்போவே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் ரொம்ப வெகு ரொம்ப அதிகமாக வரும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த ராகுவை வந்து சந்திரன் கடக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிரயாணங்கள் ஏற்படும், தெய்வ அனுகூலங்கள் நிறைய ஏற்படும், திடீர் பண வரவுகள் ஏற்படும். 10ஆம் இடத்துல ரொம்ப முக்கியமான குரு வக்ரம் பெற்றிருக்கிறது நிலைமைகளில் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடைச்சல்கள் அந்த ஒரு 2 நாள் மட்டும், லாஸ்ட் 2 நாள் மட்டும் லைட்டாக ஆகும். ஆனால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது, தைரியமாக இருக்கலாம். யார்கிட்டையும் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுத்துக்காதீங்க. மெயினாக மேலதிகாரிகள் அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடத்துக்கிறது நல்லது, மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 75%, பொருளாதார ஏற்றம் 80%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு இந்த வாரம் நல்ல மாற்றத்தை கொடுப்பாள். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் ராகுடைய சஞ்சாரம் ஆரம்பிச்சிருக்கிறது, அதில் சந்திரன் கிராஸ் ஆகும்பொழுது எதிர்பாராத தனப்பிராப்தம், இரவு நேரங்களில் பயணங்கள் மூலியமாக வெற்றி. நிறைய பேருக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று பாதிப்புகள், தப்பு தப்பாக கனவு வர்றது, நெகட்டிவான கனவுகள் வருவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் டெய்லி இனிமேல் தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. டெய்லியும் இனிமேல் வந்து பெரியவங்களுக்கு காலில் விழுந்து நமஸ்கரிக்கிறது, இதெல்லாம் பண்ண பண்ண ஏற்றத்தை கொடுக்கும். இன்னொன்று, 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் குருவுடைய நட்சத்திரம் வரதுனால வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் என்ன, காலபுரிஷனுக்கு 8ஆம் வீடுனா எதெல்லாம் தப்பாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக மாறும். மாத்ரு காரகன் சொல்லக்கூடிய அம்மாவுடைய உடல்நிலைகள்லையும் ரத்த பந்த உறவுகள், சொந்த பந்தங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம கௌரவமாக நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. சிம்மராசி நல்ல ஒரு ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது. சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படும் 7ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானத்தில். அந்த காலகட்டங்களில் மட்டும் வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணை எங்கேயாவது வெளியே கூட்டின்னு போகிறது, நல்ல ஒரு இடத்துக்கு, நல்ல ஒரு டிராவல் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, இதெல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். சந்தோஷம்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட 70%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 80%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 3 கிரகத்துடைய சேர்க்கை, அதில் ரொம்ப முக்கியமான கிரகம் வந்து விசாக நட்சத்திரங்களில் பாஸ் ஆகிறது உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கொடுக்கும், நல்ல மரியாதை தேடித்தரும். திடீர் பிரயாணங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடித்தரக்கூடிய, எதிர்பாராத திடீர் ஒரு பண வரவு வரலாம், திடீர்னு ஒரு ஆஃபர் வரலாம், ஒரு லெட்டர் வரலாம், அபாரமாக இருக்குன்னே சொல்லலாம். வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய ஒரு தனப்பிராப்தம் ஏற்படும், லாபங்கள் கொட்டி கொடுக்கும் சொல்லலாம். அதுக்கப்புறம் சனியுடைய நட்சத்திரத்தை கிராஸ் ஆகும்பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து லேட் ஆகிட்டு இருக்கும். அது என்னென்னா, எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், வரவேண்டிய டாக்குமெண்ட் ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிலே பண்ணும். ஆனால் விற்பனை சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும், மனசில் ஒரு வலிமை உண்டாக்கி கொடுக்கும். இளைய சகோதரன் சகோதரி மூலமாக சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் ராகுடைய நட்சத்திரத்தில்
ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறோம். அதில் சந்திரன் கிராஸ் ஆகும்பொழுது பொதுவாகவே தனப்பிராப்தம் ஏற்படும், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் மேற்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. என்ன சொல்லலாம், சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 80, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 75. திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனம் தானியம்னு சொல்லுவோம். இந்த காலகட்டங்களில் உங்கள் வீட்டில் நிறையா செல்வம் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா இரண்டாம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்தில், விசாக நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கப்படுது. காலபுருஷனுக்கு 8 வீடுங்கிற எதிர்பார்க்காத தன லாபம் ஏற்படும். யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களோ அத்தனை பேருக்குமே நல்ல ஒரு தனப்பிராப்தம் ஏற்படும். வாக்குஸ்தானம் பயங்கர சாத்துரியமாக இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் பல மடங்கு நமக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது. மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு காலப்பிரமாணம் சொல்லலாம். சனியுடைய நட்சத்திர கிராஸ் பண்ணும்பொழுது கவனமாக இருக்கணும். இந்த வாரத்துடைய செகண்ட் ஹாஃபில் தேவையில்லாத மனக்கவலைகள், குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, எதிர்மறையாக பேசுறது, தப்பான கருத்துக்கள் பதிவு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இன்னொன்று, பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய 5 இடத்துல ராகு புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணிட்டுருக்கார். அதில் சந்திரன் கிராஸ் ஆகும்பொழுது தனப்பிராப்தம், தன லாபம், பெரிய ஒரு மூலதனம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு வாங்கிறது, விற்கிறது, ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் வருவது, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் பெரிய ஒரு இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது. மிகப்பெரிய ஏற்றம் தான் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லலாம். சந்தோஷமான இந்த விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய பிராப்தம் பிரச்சகத்துக்கு ஏற்படும். சந்தோஷம் 70, பொருளாதார ஏற்றம் 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு, விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, முதல்ல போய் நின்று ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுக்க மாட்டீங்களா? அது இப்போ உங்களுக்கு வர பிரச்சனை மற்றவங்க வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. அது குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது எதிர்பாராத தனப்பிராப்தம், எதிர்பாராத மிகப்பெரிய மகான்களை சந்திக்கிறது, அதே மாதிரி மறைந்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறது, நல்ல தனப்பிராப்தம் ஏற்படுறது, கமிஷனில் நிறைய பணம் வருவது, புரோக்கரேஜில் நிறைய பணம் வருவது, மறைமுகமாக பணம் வருவது, எதிர்பார்க்காம ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படுறது, பல நல்ல காரியங்கள், பல சுப காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் அது. அதனால் எதுவுமே சாமர்த்தியமாக உங்களால் எடுத்து செயல்படுத்த முடியும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்பவுமே யோகமாக இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளிப்பீங்க, ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். லக்னத்தில் இருக்கும்பொழுது ஒரு பயங்கரமான ஒரு தைரியம் இருக்கும். நம்ம சாதிச்சிடலாம், நம்மளால் ஏன் பண்ண முடியாதுன்னு ஒரு தைரியம். அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு வேலையை கொடுக்கும், நிறைய பேருக்கு ஃபேமிலியில் சந்தோஷங்களை கொடுக்கும், சந்தோஷமான செலவுகளை கொடுக்கும், நிறைய தனப்பிராப்தத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். எல்லாருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷங்கிறது கிட்டத்தட்ட 80%. பொருளாதார ஏற்றம் 90%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது 12 இடம் சொல்லுது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானம் காலபுருஷனுக்கு 8 வீடு. திடீர் விபத்துகள், திடீர் பிரயாணங்கள், திடீரென்று உடல்நிலைகள் பாதிப்பு, இதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீக் நடக்கும். ஸோ முடிஞ்சரை உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். மறைவு பகுதிகளில் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துக்கணும். நைட் நேரம் ட்ராவல் பண்ணும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களாம் உடம்பு ரொம்ப அசதியாக இருக்கும், நல்லா தூங்கினா போகிறோம்னு தோணும். இடம் மாற்றம் ஒன்று ஏற்படக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு பண நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4 பாவகத்தில் ராகு வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சந்திரன் கிராஸ் ஆகும்பொழுது மாத்ருக்காரகன் சொல்லக்கூடிய அம்மாவுக்கு நெஞ்சு சளி பிடிக்கும். அதே மாதிரி உடல்நிலைகள் பாதிப்பு சற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா காலபுருஷனுக்கு 12ங்கிறதுனால நிறைய பேருக்கு சொந்த ஊரை விட்டு வெளியே போகிறது, முக்கியமான வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, எலக்ட்ரானிக்ஸ், ஃப்ரிட்ஜில் எல்லாம் மாற்றங்கள் கொடுக்கறது, இல்லை பயணங்கள் கொடுக்கறது, மெயின்டெனன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஆனால் உங்களுக்கு இளைய சகோதரன் சகோதரி மொழி வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு திடீர் சந்தோஷங்கள் கொடுக்கும். அப்ளிகேஷன்லாம் எதாவது போட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு கிளியர் பண்ணுவீங்க, நல்ல வேலை கிடைக்கும். ஒரு அமோகமான காலப்பிரமாணத்தில் இந்த வாரம் முழுக்க முழுக்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். சந்தோஷம் 50% இருக்குது. பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 80% இருக்குது. அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11 இடத்துல கிட்டத்தட்ட 3 கிரகங்களுடைய சேர்க்கை, அது குருவுடைய நட்சத்திரத்தில் குழந்தைகளால் லாபம், குழந்தைகளுக்கு ப்ரமோஷன். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய, வளத்தை காணக்கூடிய இந்த ஒரு முக்கியமான 3 நாட்கள், முதல் 3 நாட்கள், 4 நாட்கள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 3 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்புல விட்டமின் குறைபாடுகள், கால் முட்டிகளில் வலி வேதனைகள், வீட்டில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள், எதிர்பாராத தன லாபம்,
எதிர்பாராத தன செலவுகள் இதெல்லாம் நடக்கும். மகரத்துக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செல்வாக்குக்கான ஸ்தானத்தில் சனி சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுறது. நீங்கள் செலவு பண்ண தான் உங்களுக்கு நம்பிக்கை, செலவு பண்ண தான் உங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்குங்கிற ஒரு உத்தேசத்தில் நிறைய விஷயங்கள் செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு இங்கெல்லாம் பணம் கொடுத்துறீங்களா ரிட்டர்ன் வாங்குறது, மூலதன பிராப்தி, தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பெறுவது, நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது, பெண்ணுடைய பிரச்சனைகள் ஒன்று வரும். அதனால் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 70% பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 85% நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளில் நல்ல கௌரவம் கிடைக்கும், முக்கியமான வேலைகள் தொழில்களில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஏன்னா 10ஆம் பாவகம்ங்கிறது தொழில்ஸ்தானம். அந்த தொழில்ஸ்தானத்தில் குருவுடைய நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது 1-2 கிடையாது, நிறைய பேர் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. புதிய வேலைகள் தொழில்களில் நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும், நம்பிக்கை அப்படிங்கிறது உருவாகும் சொல்லலாம். அதுக்கப்புறம் 10ஆம் பாவகம்னா உங்களுடைய தொடை பகுதிகள், அதில் சனியுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்பொழுது லைட்டாக போன்லாம் வலிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி, இரும்பு சத்து குறைபாடு, அதை நம்ம எடுத்துக்கொள்வது நல்லது. நிறைய பேருக்கு முடி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உணவு பார்த்திங்கன்னா லக்னத்தில் சனி சந்திரன் தொடர் வரும்பொழுது இந்த வாரம் செகண்ட் ஹாஃபில் நல்லா பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் சொன்னாலுமே இந்த ரெண்டாம் இடத்துல ராகு புதன் சந்திரன் காம்பினேஷன் ஏற்படும். சடனாக கண்ணாடி மாற்றுறது, பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி பெறுவது, முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்பவுமே திருப்திகரமாக லாபகரமாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு டைம் பீரியட். சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 70, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிருக்கு. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். திடீர் பிரயாணங்கள், திடீர் சந்தோஷங்கள், திடீர் என்று வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறது, சுபகாரியங்கள் நடக்கிறது, வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்புலேருந்து வெளியே வருவது, எதிர்பாராத ஒரு கோவிலுக்கு செல்வது, எதிர்பாராத சுவாமியை பார்க்கறது, லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இந்த வாரம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகமாக இருக்குது. ஒரு சில இடங்கள் சொல்லும் பொழுது எனக்கே வந்து புல்லரிப்பாக இருக்கும், கண்ணில் தண்ணி வர மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால லைஃப்பில் நடக்கிறது எல்லாமே திடீர் சந்தோஷம் தான் உங்களுக்கு அதிகம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சொந்த ஊரை விட்டு வெளியே இருந்தால் தான் அவங்க சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அது இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் நிறைய இருக்கிறது. லக்னத்தில் ராகு வந்திருக்கா, நமக்கு இடபுரன்கள் நடக்கும்னு நினச்சிருப்பீங்க. நான் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால டபுள் டபுளாக திங்க் பண்ணுவீங்க, எல்லாமே பயங்கரமான திங்கிங், பயங்கரமான பிளானிங், எல்லாமே டபுளாக கிடைக்கும். மிகப்பெரிய ஏற்றங்கள் காணும். வீட்டில் மாமா யாராக இருந்தாங்கன்னா முடி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பெருசாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் அந்த இடத்துல சனி கிராசம் பொழுது துட்டு தான் கொடுக்கும். 2ஆம் இடத்துல குரு வக்ரம் பெற்றுக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல்நிலைகள், மன்னமனுடைய பேச்சுவார்த்தைகள் கவனமாக இருக்கணும், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் விடாமல் பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. தனப்பிராப்தம் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் இந்த ஒரு செகண்ட் டே, தேர்ட் டே மட்டும் செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நீங்கள் நினைத்த காரியங்களாகட்டும், செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும் மிக பக்குவமாக, மிக தெளிவாக நீங்கள் செயல்படுத்திக் கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது 60, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு, ரங்கநாயகி அம்மாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவன், த்ரோணு குண்மந்து ததாஸ்திரன்றி. வணக்கம். இது போன்ற தினப்பலன்கள், வாரப்பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.